அம்மா சாப்பிட்டியா நீ? இல்லைங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்னு இருந்தேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஃப்ரிட்ஜில் மாவு எடுத்து வச்சுட்டு தாங்க வந்திருக்கேன். நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டா உங்களுக்கு சூடா தோசை ஊத்தி கொடுத்துறேன். பொண்ணி பொண்ணி, நாம என்ன வீட்டுக்கு போறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். அது வரைக்கும் பசி தாங்க முடியாது. போற வழியில ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிடலாம். இந்த நேரத்துல ஹோட்டல்லாம் எப்படிங்க இருக்கும்? அதெல்லாம் இருக்கும் பொன்னி, பாத்துக்கலாம் வா. நெஞ்சமே நெஞ்சமே குஞ்சியே சொல்லுதே தள்ளுவண்டி கடையில சாப்பாடு சூடா நல்லாதான் இருக்கும். ஆனா நீங்க சாப்பிடுவீங்களான்னு தெரியலையே. ஏன், நான் தள்ளுவண்டி கடையில சாப்பிட மாட்டேனா என்ன? பரவாயில்ல, சாப்பிடலாமா. பொன்னி சீக்கிரம் வா, இந்த கடையும் க்ளோஸ் பண்ணிட போறாங்க. சரிங்க. என்ன தம்பி சாப்பிட என்ன இருக்கு? அண்ணா இட்லி மட்டும் தானே இருக்கு. இட்லி மட்டும் தான் இருக்கா? சரி, சைட் டிஷ் என்ன தம்பி இருக்கு? அண்ணா சைட் டிஷ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போதைக்கு இட்லி மட்டும் தானே இருக்கு. அப்படியா? அதான் முட்டை இருக்கேடா, அதான் ஆம்லெட் ஆஃப் ஆயில் தான் போடலாம்ல. எனக்கு ஆம்லெட் ஆஃப் ஆயிலாம் போட தெரியாதுண்ணே, அப்பா தான் போடுவாரு. சரி, அவரையாவது கூப்பிட்டு போட சொல்லு. அவர் வீடு வரைக்கும் போயிருக்காருண்ண, வரதுக்கு 10 நிமிஷம் ஆகணும். ஐயோ, 10 நிமிஷம் ஆகுமா? அது வரைக்கும் தாங்காதரா, பசிக்குது. சரி, நீ என்ன பண்ற அப்படின்னா, இப்போதைக்கு 2 பிளேட் இட்லி மட்டும் கொடு. சரிண்ண, நீங்க உட்காருங்க. வா பண்ணி. இந்தாங்கண்ணா, சைட் டிஷ்க்கு ஒரு கலைக்கு இருந்தாவது நல்லா இருந்திருக்கும்டா. சரி பரவாயில்ல, கொடு. பொன்னி, ஹே பொன்னி, நீ அங்க என்ன பண்ற? நீங்க கலக்கி கேட்டீங்கல்ல, ஒரு 2 நிமிஷம் இருங்க, அதை போட்டு கொடுத்துறேன்.